எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6 வகுப்பு தமிழ் புத்தகம், அதாவது புதிய பாடத்திட்டத்தில் உள்ள இலக்கணங்கள், என்னென்ன இலக்கணம் இருக்குது அதை பற்றி இந்த முழு புத்தகத்தில் உள்ள இலக்கணங்கள் அனைத்தையும் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். நல்லா வச்சுங்க, இலக்கணம்னா என்ன? மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதில் வந்து தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். என்னென்னது இதனால நான் வச்சுங்க, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். நல்லா நான் வச்சுங்க, மறுபடியும் சொல்கிறேன், எப்பயுமே மறக்கக்கூடாது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து எழுத்து. எழுத்துன்னு என்னது? ஒளி வடிவமாக எழுப்பப்படும், அதாவது எழுப்பப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். அதாவது ஒளினா சத்தம், சத்தம் வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இதில் வந்து உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அது என்னென்னது? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஒ ஓ ஔ. அப்போ உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இதெல்லாம் நான் ஆபோச்சுக்கணும். அப்போ உயிரெழுத்துக்கள் எப்போது பிறக்கின்றது? காற்று வெளிப்படும் போது. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் ஔ வரையுள்ள 12 எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. நல்லா நான் வச்சுங்க, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் ஔ வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இதில் பாருங்க, அ இ உ ஏ ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கின்றன, இது வந்து குறில் எழுத்துக்கள். அதே மாதிரி ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கின்றன, அதனால் இவை நெடில் எழுத்துக்கள் எனப்படும். புரிஞ்சுங்களா? அடுத்தது குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் 5, அது வந்து குறில் எழுத்துக்கள். அதான் ஏற்கனவே பார்த்தா அ இ உ ஏ ஓ. நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் 7 நெடில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு காலளவு உண்டு. காலளவுன்னு என்ன? ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு காலளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் காலளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் காலளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். அடுத்தது மிக முக்கியமானது மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு காலளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலளவாகும். இப்போ மாத்திரைனா என்ன? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் காலளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் காலளவு 2 மாத்திரை. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துன்னு என்னது? மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை
உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதில் வந்து பாருங்க, இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு எள்ளு இல் இர் இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். இதில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னது? வள்ளினம், மெல்லினம், இடையினம். இதில் வந்து வள்ளின எழுத்துக்கள் பாருங்க, கசட தபர, அதாவது இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மிக மிக அடிப்படையான இலக்கணங்கள், இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் பயன்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து 6வது படிக்கிறீங்கன்னா 7வதுக்கு, 7வது படிக்கிறீங்கன்னா 8வதுக்கு, 8வது படிக்கிறீங்கன்னா 9வதுக்கு, அனைத்து வகையான, அதாவது அனைத்து வகுப்புகளுக்கும் இது வந்து மிகவும் வந்து முக்கியமானது. அதனால் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கணத்தையும் வந்து கவனமாக பாருங்க. அடுத்து மெல்லினம், இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன், இது வந்து மெல்லினம். அடுத்து இடையினம், இ இர் இல் இவ் இல் இல் ஆகிய 6 எழுத்துக்களும் இடையின மெய்யெழுத்துக்கள் ஆகும். இதில் வந்து மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை, அரை மாத்திரை. அடுத்தது பாருங்க, ஒழித்து பார்த்து உணர்வோம், இக் இச் இட் இத் இப் இர் ஆகிய 6 வன்மையாக ஒழிக்கின்றன, அதனால் வள்ளினம். அடுத்தது இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் ஆகியவை மென்மையாக ஒழிக்கின்றன, அதனால் மெய்யெழுத்துக்கள் மன்னிக்கவும் மெல்லின மெய்யெழுத்துக்கள். அடுத்தது இ இர் எல் யு எல் இல் ஆகிய 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன. அடுத்தது உயிர்மை, மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் அடுத்தது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அவை வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துகள் சார்பெழுத்துக்கள் என 2 வகைப்படும். முதல்ல வந்து முதல் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். முதல் எழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்துக்கள் 12, ஏற்கனவே நாம் பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துகள் ஆகும். நல்லா வச்சுங்க, உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன, எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்பர். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துகளை சார்ந்து வரும் எழுத்துகள் சார்பெழுத்துகள் எனப்படும். இவை வந்து மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னது பாருங்க, நல்லா வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், மன்னிக்கும் குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
இப்போ இந்த ஆறாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து நம்ம பார்ப்போம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏழாம் வகுப்பு புத்தகம் எட்டாம் வகுப்பு புத்தகம் இதுலாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒன்றுனா பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது ஆறாம் வகுப்பு இலக்கணம். உயிர்மெய் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். அடுத்தது ஆயுதம். ஆயுதம் என்னது? மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அதாவது இதை வந்து ஆயுத எழுத்து என்னன்னு சொல்லுவாங்க பாருங்க. அக்க வந்து இதுக்கு சிறப்பு பேர்லாம் இருக்குது. இதை வந்து சில சமயம் வந்து கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் குரூப் டூ ஆகட்டும் அல்லது குரூப் ஃபோர் ஆகட்டும் அல்லது குரூப் டூ ஏ ஆகட்டும், அதே மாதிரி தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து மிகவும் முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகள் ஒன்று. அப்போ ஆயுத எழுத்துக்கு வேறு என்னென்ன பேர்? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்ஞானம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. அடுத்தது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். அப்போ ஆயுத எழுத்து எப்போது வரும்? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். அடுத்தது அடுத்த இலக்கணம் வந்து பார்க்கறது பாருங்க, இந்த ஆறாவது பாட புத்தகம் கொடுத்துருக்குது. மொழி முதல் இறுதி எழுத்துகள். மொழி முதல் இறுதி எழுத்துகள், அதாவது நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. அப்போ சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். இல்லை பாருங்க, கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி பாருங்க, இந்த நா. அடுத்தது நன்றி, மூணு சொல்லினா, இரண்டு சொல்லினா நன்றி. இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி என்பது இந்த நா என்பது சரியான சொல். மீதி இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மீதி இரண்டும் பிழை சொற்கள். அப்போ பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துகளின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துகள் பற்றி இந்த இப்போ வந்து நாம் தெரிந்து கொள்வோம். இதில் வந்து பாருங்க, மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு உதாரணம் வந்து ஒரு ரயில் பெட்டி கொடுத்துருக்காங்க. ரயில் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்களாகவும் பின்னாடி கடைசி வந்து கடைசி பெட்டி வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் என்றும் வந்து நமக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ மொழி முதல் எழுத்துகள், இப்போ ஒன்றுனா பார்க்குறோம் மொழி முதல் எழுத்துகள். மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் உண்டு. பாருங்க, மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் என்பர். இதில் வந்து உயிரெழுத்துகள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும். பார்த்தீங்கன்னா க, ச, த, நா, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். நல்லா வச்சுங்க, க, ச, த, நா, ப, ம. அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு ஏற்கனவே பார்த்தோம்ல, ஆ முதல் அவ்வரை, அதுவும் வந்து சொல்லின் முதலில் வரும். அதே மாதிரி கா, சா, த, நா, ப, ம இதெல்லாம் வந்து சொல்லின் முதலில் வரும். அடுத்தது ங்கா, ஞா, யா, வா ஆகியவை உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்.
இதில் ங்கா வரிசையில் ங்கா எனும் ஓர் எழுத்து மட்டும் சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. இதுக்கு வந்து உதாரணம் வந்து கணம். இக்காலத்தில் கணம் எனும் சொல் தனித்து இயங்காமல் அங்கணம், இங்கணம், எங்கணம் எனும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஞா வரிசையில் ஞா, ஞா, நே, நோ ஆகிய நான்கு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது யா வரிசையில் ய, யா, யு, யு, யோ, யவ் ஆகிய ஆறு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது வா வரிசையில் வ, வா, வி, வி, வெ, வே, வை, வௌ ஆகிய எட்டு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். அப்போ உதாரணம் பாருங்கள், கா வரிசை எழுத்துக்கள் பாருங்கள், கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி ஆகிய அனைத்து எழுத்துக்களுமே கா வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே வருது மொழி முதலில். அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 18 பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வாரா. அதே மாதிரி டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ங்கா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். ஏற்கனவே மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தா மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். பாருங்க, உயிரெழுத்துக்கள் மட்டும் தனிச்சு வந்துச்சுன்னா அது வந்து மொழி முதல்ல வரும். அதே மெய்யோட சேர்ந்துச்சுன்னா உயிர்மையாகுது இல்லையா, அது வந்து மொழியின் இறுதியில் வரும். அடுத்தது இங், அதாவது இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், யு, இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்ச், வெரிந், அவ். அடுத்தது மொழி இறுதியாக எழுத்துக்கள், அது என்னன்னு பாருங்க. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அடுத்தது இக், இங், இச், இட், இத், இப், இர் ஆகிய 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி உயிர்மை எழுத்துகளுள் ங்கா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. அடுத்தது எகர வரிசையில் கே முதல் நெ முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், எகர வரிசையில் கேவிலிருந்து நே வரைக்கும் எந்த உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. அதேமாதிரி ஒகர வரிசையில் நோ, மன்னிக்கும், நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. அடுத்தது நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். அடுத்து நான் பார்க்க போகிறது மொழி முதல் பார்த்தாச்சு, மொழி இறுதி பார்த்தாச்சு, இப்போ மொழி இடை. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுதெழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள். அடுத்த இலக்கணம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள்.
சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும். நல்லா வச்சுங்க, சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும். ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துகள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். நல்லா வச்சுங்க, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். பாருங்க, இங் அப்போ வல்லின எழுத்து இக், இஞ்ச் இச், இன் இட், இந்த் இத், இம் அதனுடைய இனமான வல்லினெழுத்து இப், இன் இதனுடைய இனமான இர் வல்லினெழுத்து வருகிறது. இப்போ இதுக்கு உதாரணம் திங்கள் பாருங்க, இங்க, மஞ்சள் இஞ்ச, மண்டபம் இண்ட, சந்தனம் இந்த, அம்பு இம்ப, அடுத்தது தென்றல் இன்ற, இதெல்லாம் நான் வச்சுக்கணும் எப்பயுமே. அதாவது மெல்லின மெய் வரும்போது அதன் இனமாகிய வல்லின எழுத்து வந்து பின்னாடி வரும். அதுதான் அடுத்தது இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆனா அ, ஏ, இது வந்து உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய இன எழுத்துக்கள். ஐ, இ, ஓ, ஓ, ஔ, உ. மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்து. அப்பா அதே மாதிரி அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்து. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது. ஐக்கு வந்து இன எழுத்து என்ன, இ, அவுக்கு இன எழுத்து ஊ. அதே மாதிரி சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை, அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்தும் சேர்ந்து வரும். இதுக்கு உதாரணம் ஓ ஓதல், தூவும், தளியி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. அப்போ தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துகளுக்கு, எந்த எழுத்துக்கு இன எழுத்து இல்லை, ஆயுத எழுத்துக்கு. இதை நான் வச்சுக்கணும். அடுத்தது அடுத்த பகுதி நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது மயங்கொலிகள். இதில் பாருங்க, இரண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. மனம் மூணு சொல்லினா வாசனை மனம், அதாவது நம்ம மனம் மெய். அப்போ மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள், உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன, ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு பாருங்க, நல்லா வச்சுங்க, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். இதுக்கு வந்து நா நா நா, லா லா லா, ரா ரா, இதெல்லாம் வந்து எட்டும் மயங்கொழி எழுத்துக்கள். அப்போ மயங்கொழி எழுத்துக்கள்னா என்னது, நா நா நா, லா லா லா, ரா, இதெல்லாம் வந்து மயங்கொழி எழுத்துகள். அடுத்தது இதில் வந்து முதல்ல பார்க்க போகிறது நா, மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா, அடுத்தது நா எழுத்துக்கள். இதில் வந்து பாருங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு, நா நா, மூணு சுழி நாங்கிறது பார்த்தீங்கன்னா நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நல்லா வச்சுங்க, மூணு சுழினா நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து இரண்டு சுழினா நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்தது அடுத்தது இந்த நா, இது வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அப்போ இட் இன், இத் இந்த், இர் இன் ஆகியவை இன எழுத்துக்கள். இந்த இன எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் என்றும், த
தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. சொற்களில் நானா இடம் பெறும் வகை. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், அதாவது கண்டம், வண்டி, நண்டு. அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், அதாவது மன்றம், நன்றி, கன்று இவையெல்லாம். அடுத்தது நகரம் மூணு சுழி நகரம் வரவேண்டிய இடத்தில் இரண்டு சுழி நகரம் எழுதப்படுமானால் பொருள் வேறுபடும். அதுக்கு உதாரணம் பாருங்க, வானம் மூணு சுழினா வந்து பார்த்தீங்கன்னா வெடி, இரண்டு சுழினா உள்ள வானம் ஆகாயம். அதே மாதிரி பனி மூணு சுழி நீ வந்துச்சுன்னா வேலை, பனி இரண்டு சுழி நீ வந்துச்சுன்னா அது குளிர்ச்சி. அடுத்தது லா 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 சிறப்புலகர எழுத்துக்கள். இவை மூன்றுக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த பள்ளி உயிருள்ள பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வச்சிருக்கிறாங்க, நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும், இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். அடுத்தது லா, இந்த ஊர்ற பள்ளியோட லா, இது வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து லா. மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும், இதனை பொது லகரம் என்கிறோம், இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்றும் கூறுவர். அடுத்தது லா சிறப்பு லா, நாவின் நுனிமேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும், லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும், லா தமிழுக்கு சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம், இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இப்போ சொற்களை பார்ப்போம். விலை பாருங்க, பொருளின் மதிப்பு இந்தலை விலை உண்டாக்குதல். அதே மாதிரி சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா விளை விரும்பு. அடுத்து பாருங்க, இலை செடியின் இலை இந்தலை பாருங்க இலை மெலிந்து போதல். அடுத்தது இலை சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அது நூல் இலை. அடுத்து நாம் பார்க்க போகிறது ரா ரா இணை எழுத்துக்கள். அதில் வந்து ரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒலிக்கிறது, நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது, இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். அடுத்தது ரா நாவின் நுனிமேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது, வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ரகரம் என்கிறோம். இதுக்கு வந்து பொருள் வேறுபாடு வந்து பார்த்துக்கிறோம். என்னது ஏரி, இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா சின்னரா நீர்நிலை, இந்த பெரியரா ஏரி மேலே ஏரி. அடுத்தது கூரை வீட்டின் கூரை இந்தரை, குண்டுரா வந்துச்சுன்னா அது கூரை புடவை